மோட்டு என்னடாச்சு உனக்கு டேய் ஃப்ராங்க்லின் இதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம்னு போனேன் என் தொப்ப மாட்டிக்கிச்சுரா தயவு செஞ்சு வெளியேறுறா ஏதோ சிங்கம் ஹைடன்சி கிளட கூப்பிட்டா என்னடா கக்கூஸ் போயிங் கிடக்குற ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இனிக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம GTA 5 சர்பியன் டான்சிங் லேடி கூட தான் பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் ஐடென்டிக் பிளே பண்ண போகிறோம். வீடியோ கடைசி இருக்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம கூட இந்த ஐடென்டிக் பிளே பண்ணுறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் சிங்கோ, சொட்ட கேள்வி கிரானி, நம்ம மோட்டு, ஆடம், இப்போ அப்பா அப்புறம் சர்பியன் லேடி. இங்கே பாருங்களேன் நம்ம ஆடம் பார்த்தீங்கன்னா அது கூட ஜோடி சேர்ந்து ஆடின்னு கிடக்குறா. என்ன ஒரே கால் ரத்தமாக இருக்கு, யாரையும் போட்டு தள்ளிட்டு வந்திருக்காங்க. டே இப்பாப்பு அவளே குறுகுறுன்னு பார்க்காத, உன்னை போய் போட்டு தள்ளுற போறா. இவகிட்ட போயிட்டு நீங்கள் எதுக்காக டான்ஸ் ஆடுறீங்க மேடம் கேட்டால் போதுங்க, நம்மளை பற்றி பின்னாடி தேத்தின வந்து போட்டு தள்ளுருவா, அழகாக போதுங்க நம்ம தப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா யாருப்பா கண்ணை மூட சொல்லிட்டு கேட்டேன், அந்த செர்பியன் லேடி கூட பார்த்தீங்கன்னா நீ தாண்டா கண்ணை மூட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடினே சொல்கிறா. சரி சரி நம்மளே மூடி தள்ளுவோம், எப்பா எல்லாம் கவனமாக கேட்டுக்கோங்க, நான் போயிட்டு அந்த டப்பா பின்னாடி 100 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்கு எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கோங்க. ஏம்மா செர்பியன் லேடி நீ எங்கே வேணா ஒளிஞ்சிக்கோ, நான் உன்னை ஏன் டான்ஸ் ஆடுறேன்னா கேட்க மாட்டேன். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஆ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆ லேக்கா 1 2 3 4 5 6 A few minutes later 97 98 99 100 எவ்வளோ ஒரு 100 வரைக்கும் எண்ணியாச்சு. அட்டிக்கிற வெயிலுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டு தூங்கிட்டோம். இப்போ போய் ஒருத்தர கண்டுபிடிக்கலாம், ஏன்னா ஒரு சில அதிமேதாவிங்க இருப்பானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா நம்ம கண்ணு முறை இடம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சு போட நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம் சொல்லிட்டு அந்த மாதிரி புத்திசாலி எவனா இருக்கா சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டப்பாக்கு பின்னாடி எவனாவது இருக்கானா, எவனும் இல்லை. ஓகே இந்த ஒரு டப்பாக்கு பின்னாடி இங்கேயே எந்த மண்டபையும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே எவனா இருக்கானா பார்த்து அப்படியே அங்கே இருக்க டப்பா வண்டி எவனா இருக்கா செக் பண்ண வந்தானா, எடுத்தோடனே பக்கத்தில் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு. இந்தமாரி ட்ரிக் நீங்கள் எத்தனை பேர் சின்ன வயசில் ட்ரை பண்ணிங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செல்யூ பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மண்டபையினும் இல்லை. ரைட்டு அங்கே ஒரு பெரிய டப்பா இருக்குது, அந்த டப்பாக்கு பின்னாடி எவனா இருக்கானா சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அதுமாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இங்கேயே ஒரு பக்கியும் இல்லை. கடைசியும் இந்த ஒரு டப்பாக்கு பின்னாடி போய் பார்ப்போம், எவனாலும் அசிங்கமாக போய்டும். டேய் மண்டப்பையிலே நினச்ச மாதிரி இங்கே தான் இருக்கா, இங்கே பாருங்க மனசில் பெரிய புத்திசாலி நினைப்பு. வாடா வாடா அந்த கட்சி பிடிச்சி இழுத்துன்னு போகிறேன், நீ செர்பியன் டான்ஸ் ஆட போறேன்னு நினச்சேன், இப்படி இருப்போம் என்ன கிறுக்கு பிடிச்ச வேலை பண்ணுவேன் சொல்லிட்டு எப்படியோ முதல்ல தெரியும் இந்த பண்ணாடையை பிடிச்சி எப்பா தம்பி இங்கே நான் போய் அடுத்தவனை கண்டுபிடிச்சிட்டு வரேன். அப்படி கீழே கிடக்குது, இப்போ போயிட்டு நம்ம அடுத்த அலங்களை தேடி பார்க்கலாம். ஓகே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வீட்டு பின்பக்கம் எவனா இருக்கா சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். வருது வருது விலங்கு விலங்கு வெங்காய் வெளியே வருது. இப்போ அப்படியே கீழே போய் இந்த ட்ரக் பக்கத்தில் எவ்வளோ இருக்கா சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஏமா அப்படியே கீழே இருக்கலான்னு பார்த்தா தெரியாத திறமை கீழே உண்டேன்னா இந்த டப்பாக்கு பின்னாடி எவனா இருக்கானா, எக்ஸ்கியூஸ் மீ இங்கே யாராவது இருக்கீங்களா, இங்கே எந்த மண்ட பையனையும் காணுமே. சரி கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிட்டு எவ்வளோ இருக்காலாம் பார்க்கலாம். யாராவது ஏய் சொட்ட கேள்வி இங்கே என்ன பண்ணுறேன், நாங்கள் எங்கே போய் படுத்துக்கலாம், அச்சு கேந்திரம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஊய் என்னை கண்டுபிடிச்சிட்டியோ நீ, ஒன்றும் இல்லை நானோ வெள்ளை, இந்த ட்ரக்கோ வெள்ளை, இந்த ஒரு பழகியோ வெள்ளையா, அதை இங்கே படுத்துட்டேன். என்னது நீ வெள்ளையா கறிக்கட்டை மாதிரி கிடக்குற, ஐயோ ஐயோ கறிக்கட்டை சொன்ன கோவம் வந்துச்சுங்க, உங்களுக்கு தூக்கி போட்டு பழகிறாங்க. சொட்ட கிளவி ஏன் இப்படி பண்ணுறேன், என் மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிட்டல, இரு இரு மூஞ்சி உடைக்க விட மாட்டேன், சாவடி சொட்ட கிளவி என்னையை அடிக்கிற சித்துப்போ, நீ உயிரோட வந்தால் அங்கே வந்து சரி இப்பா பக்கத்தில். ஐயோ ஐயோ கொஞ்சம் விட்டா ஆளையே காலி பண்ணிப்பாங்க, 2 விக்கெட் அவுட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடம் வேணும், அப்புறம் செர்பியன் லேடி வேணும், நம்ம இன்ஸ்பெக்டர் சிங்கோ, பானவாயம் மோட்டு, இவங்க 4 பேர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம தான் ஐடென்டிங் கிங்கு சொல்கிற பட்டை தட்டிட்டு போயிடலாம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எவனுமே இல்லை. சரி நம்ம கீழே போயிட்டு எவனா இருக்கானா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இடத்துல இந்த கெராஜுக்குள்ள எவனாவது இருக்கான ஒரு ஜம்பிங்கை போட்டு அப்படியே இந்த கிளாக் டவரோட அண்டர் கிரவுண்டுக்குள்ளே பூந்து அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நம்ம ஆல்ரெடி ஃபேக்ட்ரியில் இன்னொரு கிளாக் டவர்லேயே பார்த்தீங்கன்னா ஐடென்டிக் ப்ளே பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணி வரேன். டைம் கிடச்சா நம்ம சேனலில் போட்டிருக்க ஓல்டு வீடியோஸை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே எவனும் இல்லை, இதுக்குள்ளே பூந்து அந்த ஒரு அதர் எண்டுக்கு போய் பார்க்கலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஓடி ஓடியே பார்த்தீங்கன்னா நாக்க தழுதுங்க, மொட்டை மண்டல பார்த்தீங்கன்னா வேர்வையாக ஊற்றி தழுது. சச்சா சத்தியமாக முடியல. ஒன்றுமே வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்காமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சின்ன லைக் பண்ணுற போட்டு போகிறீங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். யாருமா அது ஏய் சொட்ட கிழவி இங்கே என்ன படுத்துங்க, இங்கே பாருங்களா அங்கே அடிச்சு தத்துனா இங்கே வந்து படுத்துங்கிறா, ஏய் இங்கேயோ தூங்குற போய் தொலையுண்டோம் இங்கேருந்து. இவத்தொல்லை வேறு தாங்க முடியலங்க, வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா நானும் ஐடென்டிக் ப்ளே பண்ணுவோம் சொல்லிட்டு வந்து நம்ம உயிரை வாங்குற அவன் செத்துக்கிட்டு போயிட்டான் அவன் புருஷனுக்கு ஏன் பதில் சொல்கிறது, ஆனால் அவன் புருஷன் கிராண்ட்பா ஈவன் கூட ஓடி போயிடுவான் அது வேறு விஷயம். உய் யோ குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறோம், கொல்லாம மூட மாட்டேன்டா உன்னை, ஐயா கிராண்டிக்கு கோவம் வருது நம்ம இல்லை இந்த இடத்துல ஓடி போயிடலாம். நம்ம ஒன்று இந்த ஒரு டைரக்ஷனில் செக் பண்ணி பார்க்கல, இங்கே செக் பண்ணி பார்த்து நாங்கள் ஒரு பெரிய வீடு இருக்குல்ல அதுக்குள்ளே போய் பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கானா சொல்லிட்டு. உன்னை தடுக்கவும் ஏய் யாராவது அங்கே ஆடிங் கிடக்குது, ஏமே சொம்மாடி எங்கள் மேலே யார் ஆடிங் கிடக்குறாங்க, எந்த பைத்தியக்காரண்டாவ இருங்க நம்ம கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம், யாருன்னே தெரியலையே அது, ஏன்னா இங்கே யார் ஆடுறாங்க என்ன வார்க்கும் எனக்கு தெரியும்.
டேய் ஹேட மண்டப்பையிலே நீதானா இவனை பாருங்களேன் அந்த செர்பியன் லேடி கூட சேர்ந்து பத்தி இவன் ஆடுன்னு கேட்கறான். ஆடு ஆடு அப்படியே முன்னாடி ஆடாங்க இப்ப அப்படி இருக்காம பாரு. ஐயோ ஐயோ இந்த மண்டப்பை என்னத்த சொல்றது. ஆடமே இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போதைக்கு அந்த செர்பியன் லேடி நம்ம மோட்டு இன்ஸ்பெக்டர் சிங்கத்தை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். செர்பியன் லேடி கிட்ட போயிட்டு உன கண்டுபிடிச்சா மட்டும் நம்ம சொன்னா போதும். ஏன் டான்ஸ் ஆடுறா டான்ஸ் ஆடுறது நிறுத்தலாம் சொல்லக்கூடாது. சொன்னோன்னா ஏன்னா கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள போட்டுருவோம். அழகா போகிறத நம்ம தப்பாங்க. நீங்களே வீடியோ பார்க்குற அழகா பசங்க போடுங்களா மறக்காச்சு லைக் பண்ண போட்டு பாருங்க. இப்போ இந்த பெரிய வீட்டுக்குள்ளே போயிட்டு எவனாவது பதுங்கியிருக்கானா சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளதான் எவனோ ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பா. இதுக்குள்ள ஒரு ஜம்பிங்கை போடுவோம். அலைக்கா ஹேய் மோட்டு என்னடா ஆச்சு உனக்கு? டேய் ஃப்ரங்க்லின் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலான்னு போனேன் என் தொப்பை மாட்டிக்கிச்சுரா தயவு செஞ்சு வெளியேறோம். ஏய் உன் தொப்பையை வச்சுக்கின்னு இதுக்குள்ளலாம் நீ போகலாமா? சரி சரி வாபா வெளியே வா. சரி இந்த இடத்துல வேற எவனா ஒளிஞ்சிக்கிறத நீ பார்த்தியா? நான் யோரையும் பார்க்கல. ஆனால் இந்த இடத்துல நாத்த குடல பிடுங்குற மாதிரி ஒரு கேவலமான நாத்த வருது. அன்றைக்கும் போது மேலே இருந்துடா வருது. வேணும் மேலே போய்ப்பாரு. என்னது மேலேருந்து கேவலமாக நாத்த வருதா? சரி மோட்டு நீ அங்கே போ. இப்போ அப்பெல்லாம் நிற்கிறான் எனக்கு பாரு. இப்போ நான் மேலே போயிட்டு என்ன நாத்த பார்த்துட்டு வந்துடுறேன். என்னவா இருக்குன்னு தெரியலையே. என்னவா இருக்கும் எனக்கு நான் தெரியும். முதல்ல எந்த ரூமுக்குள்ளே போகலாம், லெஃப்டா ரைட்டா? சரி முதல்ல தானே நமக்கு பின்னாடி இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கே இந்த நாத்த போயிருக்குன்னு தெரியல. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மி இருக்குது. இங்கே எவனும் இல்லை. ஓகே அப்படியே பக்கத்து ரூமுக்குள்ளே போயிட்டு எவனா இருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ யாராவது இருக்கீங்களா? ஐயோ சிங்கம் ஹைடன்சிகளோட கூப்பிட்டா என்னடா கக்கூஸ் போயின் கிடக்குற ஃப்ரங்க்லின் ஃப்ரங்க்லின் ஃப்ரங்க்லின். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். டேய் நீ தான் மாட்டிக்கினி அப்புறம் என்ன பாசிபிள்? உன்னுள்ள ஒரிஜினல் வயிற்று கலகிருச்சு. சரி சரி ஏந்துவா போனது போதும். கீழே போய் நில்லு. இன்னும் செர்பியன் லேடியை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். என்னங்க இவன் ஐடென்சிங்களோட கூப்பிட்டா ஒருத்த வந்து கக்குசு போறா, இன்னொருத்தினா மரத்தடியில் படுத்து தூங்குறா, இன்னொருத்தனா ஸ்டிம்மிக்குள்ளே போறான். டேய் என்னடா பண்றீங்க? இப்போதைக்கு செர்பியன் லீடியை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஹெய் மேலே ஏதோ உருவத்தை எடுத்துங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கூசுது. பார்த்தது அடிக்கிற வெயிலுக்கு மொட்டை மண்டையில் பார்த்தீங்கன்னா கிளார் அடிக்கு கிளார் வேறு அடிக்கிட்டு என்ன பண்ணலாம். மேலே போயிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா க்ளோஸ்அப் அப்போ கலவை நமக்கு தெரியும். இந்த வீட்டு மேலே எப்படியே ஏறிடணும். உச்சி வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வேர்த்து கொட்டுதுனால பனியனை போட்டு வந்தோம், சட்டைக்கிட்டா போட்டு வந்தோம், அவ்வளோதான். என்னடா இது மண்டை தட்டுது. கமான் 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 ஜம்பிங்கை போடு ஜம்பிங்கை போடு. ஏன் சொல்லல பூந்திங்கிந்து வெளியே வந்துட்டோம். இப்போ எப்படி ஆதி இதுக்கு மேலே மட்டும் ஏறணும். ஏறா ஏறா ஃப்ரங்க்லின் என்ன இது ஒழுக்குது இப்படியா ஏறுவோம்? ஏமே ஐயோயோ சொமாடி. இப்போ தாங்க ஞாபகம் வருது என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் இருக்கு. நம்ம மொட்டை மாட்டையில் இருக்கிற மூளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஆரம்பத்திலே ஸ்னைப்பர் வச்சு ஸ்கோப் போட்டு பார்த்துக்கலாம். எதுக்கு குரங்கு தலை பண்ண? ஏமா செர்பியன் லேடி நான் உன்னையே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்களும் அவுட் ஆகிட்டீங்க. நீங்கள் ஏன் டான்ஸ் ஆறீங்களா நான் தப்பித்தவரை கேட்ட மாட்டேன். நீ நல்லா ஆடு. ஆனால் பார்த்து கீழே வந்து மூஞ்சி முகலாம் உடஞ்சிக்க போகுது. அப்படியே அந்த உச்சிலேறி ஆட வேண்டியதானே. எப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிச்ச எல்லாரும் கீழே வந்துட்டாங்களா போய் பார்க்கலாம். யாராக நிற்கிறாங்க இங்கேருந்து தெரியுது. மோட்டோட பானை உயிர் நம்ம மோட்டு நம்ம ஆடமு இப்பா இன்ஃபெக்டர் சிங்கம் அந்த சொட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா அங்கே தான் மரத்தடியில் சமாதி ஆகிட்டா போல இருக்கு. இங்கே பார்த்தீங்களா ஆடம் மூணு ஆடுன்னு கிடக்கிறான். ஆடம் வேணா மேலே போய் ஆடுற அந்த கிளாக் டவர் உச்சியில் செர்பியன் லேடி நிற்கிறா பாரு. ஸோ இந்த வீடியோ கைசியில் பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் தெரிவி விட்டுருங்க. நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்க. டைம் கிடைச்சா போகிற ஓல்டு வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம சின்ன லைக் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ஆல் தட்டி விட்டுருங்க. டேக் கேர் வரட்டா.